ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, என் சிஸ்டருக்கு மேரேஜ் நடந்துச்சு, ஸோ அதுக்கு வந்து வெட்டிங் பேக்கிங்லாம் நிறைய பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணியிருந்தோம், எதுக்காக இதெல்லாம் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், எதுக்காக இந்த திங்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கறது, இது வந்து மாப்பிள்ளை வீட்டில் கேட்டு பொண்ணு வீட்டில் பண்ணுறது கிடையாது. பொண்ணு வீட்டில் அவங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரியும் அவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்களால முடிஞ்ச அளவு வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத, சாரீ எத்தனை, சுடிதார் எத்தனை, எப்படிலாம் பேக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குரான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ குரான் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஹதீஸ் புக்கு, அதுக்கப்புறம் முசல்லா, அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி மேலே டேபிளில் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். இது எல்லாமே வந்து கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பிங்க் கலர் பேஸ்கெட்டில் இருக்கிறது வந்து இன்ஸ்கட் இருக்குது. இன்ஸ்கட் வந்து 24 இன்ஸ்கட்டு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு பெட்ஷீட், அதுக்கப்புறம் லெஹெங்கா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஃப்ராக் மாதிரி இருக்கும். ரெண்டுமே பெரிய ஃப்ராக், சின்ன சின்னதாக பேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து இந்த மாதிரி பேக் பண்ணியிருக்கோம். ஷாலுமே வந்து மடித்து பேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து சாரீஸ். சாரீஸ் வந்து நாங்கள் 61 சாரீ போட்டிருந்தோம். பட்டு சாரீ, பூனம் சாரீ, ஒர்க் சாரீ எல்லாமே சேர்த்து. ஸோ இதெல்லாம் வந்து ரஃப் யூஸ்க்கு போடுறதும், அதுக்கப்புறம் பூனம் சாரீ, கம்பி சாரீ, இது மூணுமே இந்த இதில் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து காட்டன் சாரீஸ், கேரளா சாரீஸ் இருக்குது. கீழே இருக்கிற க்ரீன் கலர் வந்து பெட்ஷீட் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஒர்க் சாரீஸ். ஓ, இதை தனியாக பேக் பண்ணி வச்சுட்டு இதை தனியாக பேக் பண்ணோம். இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து சாதாரணமாக ஒரு பாலித்தீன் கவரில் பேக் பண்ணிவிட்டு, ஒர்க் சாரீஸ் எல்லாமே வந்து ஒரு பேக்கில், சாரீ பேக்கில் வந்து போட்டிருந்தோம். இது வந்து அமேசானில் வாங்கினது தான். அமேசானில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டிருந்தோம் கவரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டு சாரீ. பட்டு சாரீ வந்து ரெடி டு வேர் அப்படிங்கிற மாதிரி அயன் பண்ணி அப்படியே வந்து ரெடியாக பின் பண்ணி வச்சாச்சு, வச்சு பேக் பண்ணியிருக்கோம். அதுவே இது வந்து பாக்ஸ், சாரீ பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதிலே பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அதுக்கு செட்டான ப்ளவுசஸ். அந்த ப்ளவுசஸ் எல்லாமே ஆரி ஒர்க் பண்ணின ப்ளவுசஸ். ரொம்ப கிராண்டாக பண்ணுறதுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணதுனால சிம்பிளாக முடிஞ்சளவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, புர்கா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து சும்மா வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், வீடியோவுக்கும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சும்மா வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, புருகா ஐட்டம்ஸ். புருகா வந்து 10 புருகாஸ் இருக்குது. இதில் எல்லாமே வந்து கொஞ்சம் கிராண்டானது இல்லாமல் கொஞ்சம் மீடியமானதும் இருக்கும், கிராண்டானதும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சுடிதார். சுடிதார்ஸில் வந்து 12 சுடிதார்ஸ் இங்கே இருக்குது. ரெண்டு ஃப்ராக் வந்து முன்னாடியே நான் காட்டினேன். அதுக்கப்புறம் நைட்டி வந்து 6 நைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஷாம்பு, சோப்பு, அதுக்கப்புறமா வந்து பவுடர், எல்லாமே வந்து A to Z எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறது. முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மாப்பிள்ளை வீட்டில் எதுவுமே கேட்கலை, எல்லாமே வந்து பொண்ணு வீட்டிலேருந்து விருப்பப்பட்டு கொடுக்கறது தான். இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வந்து மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளிப்பு, ஹேர் கிளிப்ஸு, அப்புறம் ப்ரூச்சு, அதுக்கப்புறம் ஹேர் பேண்டு, சைடு கிளிப்பு, எல்லாமே இந்த கிளிப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பாக்ஸில் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கு கீழே இருக்கிற ட்ரே, அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேயில் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்து ஸ்டோன் ஒர்க் ஐட்டம்ஸ் எல்லாமே, அதெல்லாம் வந்து ட்ரேயில் வந்து பண்ணியிருந்தோம். இந்த ட்ரே வந்து 50 ருபீஸ் கிட்டே கிடைக்குது. மேலே போட்டிருக்க இந்த பாலித்தீன் கவர் வந்து ஒன்று வந்து 5 ருபீஸ் தான். ஒரு பெரிய பாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் பண்ணலாம், சின்னதாக பண்ணிங்க 2-3 பண்ணலாம். ஸோ இதில் வந்து பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து டெடி பியர் மாதிரி இருக்கிறது வந்து டவல், அதை வந்து அதை மாதிரி பேக் பண்ணியிருக்கோம். ஹேர் பின், ஹேர் பேண்ட், முக்கியமாக வந்து ஃபேஸ் மாஸ்க், ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷாம்பு, சோப்பு எல்லாமே வந்து இதில் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஃபுட்வேர், அதுக்கப்புறமா ஹேண்ட்பேக்ஸு, அதுக்கப்புறமா பவுச்சஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வந்து உள்ளே வந்து உள்ளே பேப்பர் வச்சு நிற்க வச்சாச்சு, அப்போ தான் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, மாப்பிள்ளைக்கு கொடுக்குற சீரு. இதில் வந்து 3 ஷர்ட்டு, 2 டிஷர்ட்டு, ஜீனு, அதுக்கப்புறம் 2 டவலு, அதுக்கப்புறம் சோப்பு, ஹேண்ட் கர்ஷிஃபு, வேட்டி, இது எல்லாமே வந்து வச்சுட்டோம் இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து அதுலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதுக்கு பேர் வந்து மடாசூர் மாவரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸஸ்லாம் எதுக்காக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் ஒரு பாட் செட் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் செட்டு. சில்வர் செட்டு வந்து கொஞ்சம் தான் வாங்கணும், ஏன்னா இது வந்து இப்போ பார்த்த ஜாமான் எல்லாமே வந்து கல்யாணத்துக்கு மொதல் நாளுக்கு மொதல் நாளே நாங்கள் அவங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டுருவோம். ஆனால் இந்த சில்வர் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகி அஞ்சாம் நாள் தான் கொடுக்கும். அதனால இருக்கிற வரைக்கும் வச்சு எடுத்தோம், அதுக்கப்புறமா தான் மீதி எல்லாம் வாங்கி அதுக்கப்புறமா தான் நாங்கள் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவு, கோதுமை மாவு, முட்டை, தேங்காய், சீனி எல்லாமே வந்து இதில் இருக்குது. அரிசி வந்து பிரியாணி அரிசி ஒரு முட்டை, அஞ்சு லிட்ரு எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து கோதுமை மாவு, அதுக்கப்புறம் குலாப்ஜாம் மாவு, மேகி, சேமியா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், திராட்சை, முந்திரி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வைக்கிறதுக்கு தான் அந்த பாக்ஸஸ்ஸு. ஸோ அந்த தாம்பளத்தில் கொடுக்க மாட்டாங்க, அந்த பாக்ஸஸில் வச்சு கொடுத்துருவாங்க அதுக்கு தான். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபுல் சீரை அன்றைக்கி நாங்கள் கொடுத்தது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வச்சு கொடுக்குற அந்த சூட் கேஸுமே வந்து அதை அப்படியே வச்சு சேர்த்து கொடுத்துடணும். நாங்கள் இதை வந்து கல்யாணத்துக்கு மொதல் நாளே அவங்க வீட்டுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம். இதுதான் நாங்கள் கொடுத்த சீரு. முக்கியமான பாயிண்ட் திருப்பியும் சொல்கிறேன், ஸோ இது வந்து மாப்பிள்ளை வீட்டில் கேட்டு வாங்குறது கிடையாது, பொண்ணு வீட்டில் எங்கள் ஊர் சைடில் எல்லாருமே வந்து கொடுக்கறது தான். ஸோ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் வெட்டிங் பேக்கிங் கேட்டதுனால தான் எனக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.